எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பான ஒரு கேக் பார்க்கலாம். முட்டையை ஒத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு முட்டை இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பதம் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கப் சுகர் அந்த முட்டை மேலே அப்படியே தருங்க. இப்போ அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப்பு எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு பால் ஊற்றிக்கோங்க. 120 ml பால் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்து 1 tsp வெனினா எசன்ஸ் போட்டோன்னா செம்ம வாட வரும். அப்புறம் வந்து 1.5 கப்பு கோதுமை சேர்க்க போகிறோம். நம்ம வந்து வீட்டிலே செய்கிறதுனால கோதுமை சேர்க்குறோம். கடையில் செய்கிறவங்களாம் மைதா சேர்க்குறாங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமையில் செய்கிறோம். அப்புறம் வந்து 1 tsp பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 tsp பேக்கிங் சோடா, 1/4 tsp உப்பு. நான் வந்து இதுக்கு முன்னால் நினைப்பேன் வந்து இனிப்பு பொருளில் உப்பு சேர்க்க மாட்டாங்கன்னு, ஆனால் உப்பு சேர்க்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து எந்த ஒரு பாத்திரத்தில் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு, அது உள்ளே பார்த்திங்கன்னா வந்து நெய்யை வச்சு நல்லா தடவி விட்டுருக்கோங்க. சுற்றி எவ்வளோ உயரத்துக்கு ஊற்ற போகிறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு நல்லா தடவி விட்டுருக்கோங்க. அப்போ தான் நழுவாமல் வெளியே கோதுமை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எல்லா பக்கமும் அப்படியே தூற்றி அப்படியே தட்டி விட்டுக்கிறோம். அப்படியே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் மாற்றுறோம். ஓ ஓ, ரொம்ப மெதுவாக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இப்படி கூட தனியாகவே சாப்பிட்லாம் போல இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் ஆவிக்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா குக்கர் கீழே கொஞ்சம் மண் நிரப்பிட்டு அது மேலே ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஹீட் பண்ணி வைக்கணும். பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்குது. பார்க்கறதுக்கு மெதுவாங்க, கை பொத்துறாமல் சரியான சூடாக இருக்குது. இப்போ நான் மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 45 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நமக்கு